உலகில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னதோடு அதையே தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை பின்பற்றிய புரட்சியாளர் எர்னஸ்டோ சே கிவேரா. மக்களுக்கான விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த உன்னத போராளி. சே என்பது அவரை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு வேண்டுமானால் வெற்றி பெயராக இருக்கலாம். ஆனால் அந்த பெயரை உச்சரிக்கும் போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கெறுகிற பல கோடி நபர்களுக்கு அவர் ஓர் மந்திரம். நினைவில் வந்து போனாலே புரட்சி உணர்வை ஊட்டுகிற அந்த மந்திர மனிதனை பற்றியே இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். 1967 அக்டோபர் 9 அன்றைய தினம் பொலிவியாவில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருந்த லாகுவேரா கிராமத்தில் பரபரப்பு தொட்டி கொண்டிருந்தது. அங்கிருந்த பாழடைந்த பள்ளி கட்டிடத்தில் அமெரிக்காவின் உளவுத்துறையான சிஐஏவின் ஏஜென்ட் ஃபிலிக்ஸ், பொலிவியாவின் இராணுவ தளபதி செனட்டாவும் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினர். அவர்களின் எதிரில் இரத்தக்கரை படிந்த கிழிந்த இராணுவ உடையில் மிகவும் சோர்வான தோற்றத்துடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தார் கியூபாவின் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்த சே கிவேரா. அவர் நினைத்திருந்தால் கியூபாவின் அதிபராக கூட இருக்க முடியும். ஆனால் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் ஏகாதிபத்திய முதலாளித்துவ அரசுகளால் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் பசி பட்டினியால் வாடுவதை தடுக்க கியூபா புரட்சியைப் போல் ஒரு புரட்சியை நடத்திவிட தீர்மானித்தார் எர்னஸ்டோ சே கிவேரா. இதன் காரணமாகவே 1966 நவம்பர் 3 நாள் பொலிவியாவுக்கு மாறுவேடத்தில் பயணித்தார். சே பருமனான உடல், வழுக்கை தலை, அடர்ந்த புருவம், கையில் ஒரு சுருட்டு என முற்றிலும் மாறியிருந்தார். லாபாஸ் விமான நிலையத்தில் அவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாலும் புரட்சிக்கான வீரர்களை தயார்படுத்தும் பணிகள் வேகம் எடுத்துவிட்டன. காட்டில் பதுங்கி பதுங்கியே பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இடையிடையே எதிரணியை குறிவைத்து தாக்குதல் வேறு நடந்து கொண்டிருந்தது. குரில்லா படை வீரர்கள் 44 பேருடன் 4 வாசுவே பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கியூபாவுடனான ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் கையிலிருந்த உணவுப் பொருட்களும் குறைய ஆரம்பித்துவிட்டது. இதற்கிடையே சேவின் குழுவில் இருந்த வீரர்கள் பலர் பிளேக் நோய் மற்றும் கொடிய காட்டுப்பூச்சிகளின் கடியால் பாதிக்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் அமெரிக்க படை அந்த இடத்தில் முகாமிட்டது. அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்த பிறகு நாம் என்ன வேடிக்கையை பார்க்கவா வந்தோம் என்று கூறிக்கொண்டு சேவின் படை எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டது. ஆனால் அவரது குழுவிலிருந்த பலர் குண்டடிப்பட்டு உயிரிழந்தனர். தப்பி பிழைத்தவர் அருகே இருந்த மலைக்காடுகளில் தஞ்சமடைந்தனர். இந்த தலைமறைவு 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தது. அதே நேரம் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்த சேவின் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டது. இதன் பிறகே லாகுவேரா பகுதியில் இருந்த யூரோ கணவாய் மீதம் இருந்த 8 வீரர்களுடன் கடந்தார் சே கிவேரா. ஆடு மேய்க்கும் பெண்ணின் மேல் பரிதாபப்பட்டு அவர்கள் கொடுத்த 50 பேசோக்கு கைமாறாக சே கிவேரா இருக்கும் இடத்தை பொலிவிய இராணுவத்துக்கு காட்டிக் கொடுத்தார் அந்த பெண். கண்மூடி யோசிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. சிஐஏவின் வீரர்கள் சேவின் இருப்பிடத்தை சுற்றி வளைத்து சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். நான் தான் சே கிவேரா, என்னை நீங்கள் துப்பாக்கியால் சுடுவதை காட்டிலும் உயிருடன் பிடிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார் சே கிவேரா. அவரை கைது செய்த கேரி பிராடோ அருகிலிருந்த பழைய பள்ளி கட்டிடத்தில் சே கிவேராவையும் அவரின் தோழர்களையும் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனித்தனி அறையில் அடைத்தார். மிகவும் சோர்வாகவும் அழுக்காகவும் இருந்தாலும் தெளிவாக பேசினார். சே கிவேரா, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். சே, உங்களை இராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் என்றார் அந்த இராணுவ வீரர். உண்மையில் ஆச்சரியம் அடைந்தார். சே கிவேரா நீதிமன்ற விசாரணையில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான அவசியத்தை எடுத்துரைக்க முடியும் என நம்பினார். ஆனால் அவர் நினைத்த எதுவும் நடக்கவில்லை. சே கிவேரா பிடிபட்டவுடன் சிஐஏ தலைமையகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 1 ஆண்டு தேடலுக்கு பிறகு கையில் கிடைத்த சே கிவேராவை பொலிவிய இராணுவத்தினர் சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் தனக்கு உணவு அளிக்க வந்த பெண்ணிடம்
இது என்ன இடம் என்று அவர் கேட்க பள்ளிக்கூடம் என பதிலளித்துள்ளார் அந்த பெண். பள்ளிக்கூடமா என இவ்வளவு மோசமாக இருக்கிறது என வருத்தப்பட்டுள்ளார். சேகிவேரா சாவின் விளிம்பிலும் அவரது இதயம் ஏழைகளுக்காக கவலைப்படுவதை எண்ணி அந்த பெண் வியந்தாள். அதே நேரம் சேகிவேரா உயிருடன் இருக்கும்போதே அவர் இறந்துவிட்டதாக பொய்யான தகவல் கியூபா மற்றும் அமெரிக்கா பொலிவியாவில் போலியாக பரப்பப்பட்டன. இதற்குள் அந்த பள்ளிக்கூட வளாகத்திற்குள் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய சிஐஏவின் ஏஜென்ட் மற்றும் பொலிவிய இராணுவ தளபதி செனட்டாவும் தங்கள் கையில் இருந்த கேமராவால் சேகுவேராவை படம் எடுத்தனர். அத்துடன் மருமகனுக்கு வழிவிடுங்கள், அவரை புகைப்படம் எடுக்க வேண்டும் என கேலி செய்தனர். ஆனால் இதை கேட்டு சேகுவேரா சிரிக்கத்தான் செய்தார். சேகுவேராவிடம் இருந்த டைரியை பரிசோதனை செய்த இராணுவத்தினர் அவர்தான் சேகுவேரா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டனர். சேகுவேராவை உயிருடன் பிடித்து விட்டோம், அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக சிஐஏவின் தலைமையகத்திற்கு தகவல் பறந்தது. அவரை கொன்று விடுங்கள் என்று பதில் வந்தது. அதற்கு இரகசிய குறியீட்டையும் பொலிவிய இராணுவத்தினர் பயன்படுத்தினார்கள். அதாவது 500 என்றால் சேகுவேரா என்றும், 600 என்றால் சேவை கொல்ல வேண்டும் என்றும், 700 என்றால் சேகுவேராவை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என குறியீடு கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சிஐஏவின் ஏஜென்ட் ஃபிலிக்ஸ் ரோட்ரிஸ்க்கு வந்த இராணுவ ரேடியோ அழைப்பில் 500 600 எனும் எண்கள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. உடனே யார் சேவை கொள்வது என அவர்களுக்குள்ளாகவே போட்டி போட்டு கொண்டனர். 27 வயது நிரம்பிய இராணுவ வீரர் சேவை நான்தான் கொள்வேன் என்று முன் வந்தார். முதலாளித்துவ நாடுகளை எல்லாம் அலறவிட்ட சேகுவேராவை நான் தான் கொல்லப் போகிறேன் என்ற கர்வத்தை விட சேவை பார்த்ததும் மரியட்ரோனானுக்கு தலை சுற்றியது. மிக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்த சேவின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தவித்தார். சேகுவேரா அவரை நோக்கி வருவது போல தோன்றியது. மிரண்டு போனார் மரியட்ரோன். நிதானமாக இரு, நேராக என்னை நோக்கி குறிவை. நீ சேகுவேராவை கொள்வதாக நினைத்து கொள்ளாதே. ஒரு சாதாரண மனிதனை கொள்வதாக நினைத்து கொண்டு என்னை சுடு என்றார் சேகுவேரா. அவர் சொன்னபடியே தைரியத்தை வரவழைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சேவை நோக்கி சுட்டாலும் அவர் சுட்ட முதல் குண்டு சேகுவேராவை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு மரியட்ரோன்ஸ் சரமாரியாக சுட்டதில் கை கால்கள் மற்றும் நெஞ்சில் குண்டுகள் துளைத்தது. அவரது உடல் எங்கும் இரத்தம் பீச்சி அடிக்கப்பட்டது. எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்று கொதித்து கொண்டிருந்த சேவின் இரத்தத்தின் சூடு மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கியது. உடலை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடங்கியது. சிஏஏ அதிகாரிகள் வந்த ஹெலிகாப்டரில் ஸ்டாண்ட் பகுதிக்கு சேவின் உடலை கொண்டு சென்று அங்குள்ள மருத்துவமனையில் வைத்தனர். இரத்தம் தோய்ந்த சேகுவேராவின் உடலை சுத்தம் செய்ய வந்த செவிலியர் சூசனாவுக்கு சே மரணித்தும் அவரது கண்ணில் ஒளியுடன் இருந்த சேவின் சடலத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பொலிவியாவில் ஒவ்வொரு ஏழைக்கும் அந்த நாட்டின் பணக்காரர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என போராடிய அந்த தருணத்தில் அந்த செவிலியருக்கு புனித இயேசு கிறிஸ்துவின் உடல் எப்படி முழுவதும் இரத்தம் தோய்ந்து தலைமுடியெல்லாம் கலைந்து மெலிந்த தேகத்துடன் உருவகப்படுத்தப்பட்டாரோ அதேபோல் சேவும் இருக்கிறார் என நினைத்து கொண்டார். செவிலியர் சூசனாவுக்கு அந்த தருணத்தில் அவர் ஓர் புனிதர் போல் தெரிந்ததால் புனிதன் என பொலிவிய மக்களால் இன்றளவும் அழைக்கப்படுகிறார். மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த சேவின் உடலை பார்க்க வந்த மக்கள் கதறி அழுதனர். இதன் பின்னர் பொலிவிய இராணுவத்தினர் சேவின் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு பகுதி வெட்டி எடுத்தனர். ஏனென்றால் அவர்கள் கொன்றது சேதான் என்பதை நிரூபிக்க இதைவிட வேறு ஆதாரம் இருக்க முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். பின்னர் சேவும் அவருடைய தோழர்களின் உடல்களும் ஒன்றாக வல்லே கிராண்டாவில் இரகசிய இடத்தில் புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பிறகு சே இறந்துவிட்டார் என கியூபாவுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 12 தேதி சேகுவேராவின் சகோதரர் ராபர்டோ
வல்லே கிராண்டாவின் பகுதிக்கு வந்து தனது சகோதரரின் உடலை தரும்படி இராணுவ அதிகாரியிடம் கேட்டார். ஆனால் சேவை எரித்துவிட்டதாக அதிகாரிகள் பதிலளித்துள்ளார். சேவின் சாம்பலையாவது தரும்படி கியூபா அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் சேவின் சாம்பல் யாருக்கும் தெரியாத இடத்தில் புதைக்கப்பட்டு விட்டதாக பொலிவிய அதிபர் மரியண்டார் தெரிவித்தார். சேகிவேரா கொல்லப்பட்டதை நேரடியாக சென்று உறுதி செய்த பிறகுதான் கியூபாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டிருந்து அஞ்சலி கூட்டத்தில் முன்பு தோன்றினார். கனத்த இதயத்துடன் அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த கூட்டத்தின் நடுவே பேசிய ஃபிடல், உலக மக்களின் விடுதலைக்காக எல்லைகளை கடந்து பயணித்த சேவின் வாழ்க்கை வரலாறு மேன்மை பொருந்திய பக்கம் ஆகிவிட்டது. கொரில்லா யுத்தத்தின் சிறப்பு வாய்ந்த கலைஞன் சே ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவரின் வாழ்நாள் போராட்டம் எதிர்கால இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றார். அதே நேரம் சேகுவேரா புதைக்கப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிப்பதில் தனி கவனம் செலுத்தியது கியூபா அரசு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பொலிவியாவின் தேடலுக்கு பிறகு சுடுமண்ணால் அரிக்கப்பட்ட சேவின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. உலகமெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியதும் சேகுவேரா எனும் புரட்சியாளரை மக்கள் மனதில் மீண்டும் உயிர்த்தெழ செய்த தருணமாக மாறியது. சேகுவேரா உடலை கண்டுபிடிக்க கியூபா மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக பொலிவியாவின் தென்மேற்கு பகுதியில் வல்லே கிராண்டே விமானத்தின் ஓடுதளத்தின் கீழே உடல்கள் புதைக்கப்பட்டு இருந்ததாக தகவல்கள் கிடைத்தன. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த கியூபா மற்றும் அர்ஜென்டினா அதிபர்கள் அங்கிருந்த உடல்களை கைப்பற்றி பரிசோதனை செய்தனர்கள். குறிப்பாக கைகள் துண்டிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஆய்வுபடுத்திய போது அவதான் சேகுவேரா என்று உறுதி செய்யப்பட்டது. எலும்புக்கூட்டின் பல்வரிசையில் ஒன்று செயற்கையானது என்றும் அது கியூபாவில் செய்யப்பட்ட செயற்கை பல் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சேவின் எலும்புக்கூடுதான் என்று முடிவுக்கு வந்தனர். மற்ற 6 பேரின் உடல்களும் தோண்டி எடுக்கப்பட்டன. இப்படிப்பட்ட அசாத்தியமான நிகழ்வுகளுக்கு பின்னும் இன்றளவும் மக்கள் மனதில் நிலைத்திருப்பார் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது 1997 அக்டோபர் 17 அன்றைய தினம் சேகுவேராவின் உடல் கியூபாவுக்கு கொண்டு வரப்பட்டது. உலகமே கண்ணீர் வடித்தது. அன்று பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்த சேவின் எலும்பு கூட்டை வீதியில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். முழு அரசு மரியாதையுடன் சாண்டா கிளாராவில் உள்ள அருங்காட்சியகம் அருகே அடக்கம் செய்யப்பட்டது. அவர் உயிரிழந்து பல வருடங்கள் கடந்துவிட்ட போதும் இன்றளவும் ஒவ்வொரு இளைஞனின் ஆதர்ச நாயகனாக அவர் பேசப்படுவது ஏன்? சேகுவேராவின் உருவம் பதித்த டீஷர்ட்டுகளும் புகைப்படமும் இன்றளவும் பலரின் செல்போனின் வால்பேப்பராகவும் வாட்ஸ்அப் டிபியாகவும் ஜொலிப்பது எப்படி? உலகில் எங்கெல்லாம் மக்களுக்கு எதிராக அநீதி தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் கோபம் கொண்டு வீறி எழுவையானால் நீயும் நானும் தோழனே. சேகுவேராவின் பொன்மொழிகள் இன்றளவும் இளைஞர்களின் ஊக்கசக்தியாக இருப்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலை தேடினால் அதற்கு சேகுவேராவின் புரட்சிகர நடவடிக்கைகளே விடையாக கிடைக்கின்றன. நாங்கள் யதார்த்தவாதிகள், அசாத்தியங்களை கனவு காண்கிறோம் என வெறுமனே பேசிவிட்டு செல்லாமல் வாழ்க்கை முழுவதும் அசாத்தியங்களை நிகழ்த்தி காட்டுவதையே லட்சியமாக கொண்ட சேகுவேரா செயல்பட்டார். இதன் காரணத்தாலேயே இன்றைக்கும் உலக அளவில் பேசப்படும் முக்கிய தலைவராக உள்ளார். அர்ஜென்டினாவில் 1928 ஜூன் 14 பிறந்த சேகுவேரா இந்த உலகில் வாழ்ந்தது வெறும் 39 வருடங்கள்தான் என்றபோதும் இந்த குறுகிய காலத்தில் அவர் மேற்கொண்ட அசாத்திய பயணங்கள் புரட்சிகர நடவடிக்கைகள்தான் சேவை தற்போது வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.